யானை பலம் கொண்டவன் யாரோ வந்து சண்டை போடுறாங்க நம்ம மண்ணு நடத்துல பார்த்து இந்த மண்ணு நினைக்கின்றா. அதாவது அவளுக்கு ஒரு யோசனை வருது என்ன தெரியுமா, மன்னனுக்கு ஒரு மகன் அழகான சுந்தரவல்லி, ஆமா அவளுக்கு திருமண வயது இருக்கின்றது. சரி, மனதுல நினைக்கின்றா நம்முடைய மகளை போய் போய் ஒரு யாருமற்ற ஒரு கோழைத்தனமான பாலகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. ஒரு வீரராஜ வீரனுக்கு தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அதை சோதனை செய்வதற்கு இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி வார்த்தையின் சராசந்த மன்னன் எப்படி பறைசாற்றுகின்றான் தெரியுமா? எப்படி? அதாவது என்னோடு என்னை எதிர்த்து வந்திருக்க கூடிய சிங்க வாகனனை கொள்பவர்களுக்கு என்னுடைய நாட்டிலும் பாதையை கொடுத்து, சரி, என்னுடைய ஒற்றைக்கு ஒரு மகள் சுந்தரவல்லியும் திருமணம் வென்று விட்டேன் சிங்க வாகனனை வென்று விட்டேன். அதாவது உங்களுடைய மகளை திருமணம் முடித்து தருவேன் என்று சொன்னீர்களே, எங்கே அவள் என்றே மனம் பார்த்தவரும் ரொம்ப வருத்தப்படுவார். இல்ல இல்ல, எனக்கு பிள்ளை பார்க்கணும். என்னுடைய இவள் வீரத்தை பத்தி உனக்கு தெரியுமா? இவள் எப்படிப்பட்ட வீரால் கடைந்து பார்த்துக் கொள்வேன். அப்படியா? கடைசி வைத்தியசாலை கொண்டு போக முடியாது. நான் சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கேன். முடிந்தவரும் பேசிக் கொள்ளலாம். உடனடியாக சென்று ஆணையரசரையும் திருத்தேவியையும் அழைத்து வாருங்கள். நீங்கள் கேடாகவே நினைத்து நட்டாற்றிலே விடுக்க விட்டீர்களே.
சம்மதமா அவர் எப்போ எப்படி இருக்காரு இல்ல பிடித்திருக்கிறதா
பைதல் செய்தார் பைதல் செய்தார் ஏச்சனல்
أنا
சரி அக்கா ஆனா அவரு உனக்கு தருவாரு எனக்கு தர மாட்டாரு தர மாட்டாரு முழுக்கு கேட்டு தரீ